செய்யாதபடி கர்த்தர் நீர் ஆளுகை செய்வீராக, நீர் ஆளுகை செய்வீராக, நீர் இடைபடுவீராக, ஒவ்வொருவரோடு இடைபடும்படியாக. ஆண்டவரே, தகப்பனை துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிற தேவன், இந்த கால வேளையிலோ எங்களோடு இடைபடும்படியாக இப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறாப்பா. விடுதலையோடுமை ஆராதிக்கும்படியாய், துதிக்கும்படியாக ஆண்டவரே, தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய பாடி புகழ்ந்து தகப்பனே உம்மை போற்றும்படியாய் கர்த்தர் ஒவ்வொருவரும் பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்தினுடைய ரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றும் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற ரத்தத்துக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு இன்றும் இப்பொழுதும் தகப்பனே, இந்த ஜனப்பொழுதிலும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே, தகப்பனே, அப்பா, உம்முடைய பிள்ளையா எங்களை மாற்றினீரே அப்பா. எங்களுக்கு கொடுத்த பலனுக்காக, சுகத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முழு பலத்தோடோ, முழு ஆத்மாவோடோ உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் தொழுது கொள்ளணும் ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களை ஒருமுகப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. ஒவ்வொருவர் மீதும் அசைவாடும்படியாக என் தேவன் பலப்படுத்தும்படியாக, அனல் மூட்டும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. ராஷாக ரபா நன்றி ஆண்டவரே. ரபா தாதா லபா நன்றி ஆண்டவரே. உமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அவியானவர் இடைபடுவீராக, இடைபடுவீராக, தேற்றுவீராக, திடப்படுத்துவீராக. ஒவ்வொருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறாப்பா. தேவன் ஆண்டவரே, சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவன், இருதயங்களை உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன், ஒவ்வொருவோடு இடைபடும்படியாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் எங்களுக்காக வைத்திருக்கிற உடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையில கொண்டு எங்களோடு பேசுங்கப்பா. எங்களை பேசுங்க. எங்களோடு பேசுகிற தேவனே, இந்த நாளில ஒரு விசை கூட எங்களோடு இடைபடுங்கப்பா. எங்கள் குறைகளை நிறைவாய் மாற்றுகிறவர், எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் அப்பா. உடைய தகப்பனே, உடைய ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே. இந்த நாளில எங்களை ஆண்டவரை உயிர்ப்பிக்க வல்லவதாய், ஆண்டவரை எங்களை உருவாக்க வழங்குற உடைய வல்லமையுள்ள வார்த்தைக்காக, ஜீவனுள்ள வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. எங்களோடு பேசுவீராக, இடைபடுவீராக ராஜா. காணிக்கை பகுதியை ஆசீர்வதிங்க, சாட்சியின் வேலையை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பகுதியிலும் உடைய நாமம் மகிமைப்படுவதாக, உடைய நாமம் உயர்த்தப்படுவதாக எங்களை தாழ்த்துகிற ராஜா. உடைய சமர்ப்பிக்கிற ஆண்டவரே, தாராதனை முழுவதையும் உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்ப முதல் முடிவு வரை உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முன்பை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் அவருடைய கிருபை என்ன நினைத்து நாம் பாட போகிறோம். ஹல்லேலூயா. காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா.
பாடல் சத்தமும் துணிக்கும் என்று சொல்லி ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் மகிமை கொடுத்துவேன் என்றாரே மகிமானின் பாசம் பெரியதே மங்காத புகழுடன் வாழ்வோம் மாற்றி பெற்று உயர்ந்திடுவோமே தேவனின் வாக்கு குறுகிட மாட்டோம் குந்திட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும் ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்ணினாய் அவஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆதி நிலையேகுவோமே ஆசி திரும்ப பெறுவோமே பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும் சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சியோனின் மகிமை திரும்பும் சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சியோனின் மகிமை திரும்பும் ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும் ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் விடுதலை முழங்கிடுவோமே விக்கினம் யாவும் மகளும் இடு கண்கள் சூழ்ந்திடும் வேளை ரட்சக மீட்பருள்வாரே நுகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அருந்திடும் விடுதலை பெருவிழா காண்போம் நுகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அருந்திடும் விடுதலை பெருவிழா காண்போம் ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும் ஆகாய விண்ணினாய் அவஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்ணினாய் அவஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் யாக்கோபு நடுங்கிடுவானோ யாக்கோபின் தேவன் துணையே அமெரிக்க வாழ்வை அழைப்போ ஆண்டவர் மாபில் சுகிப்போ பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார் பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார் ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும் ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஹல்லேலூயா நன்றி 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 தகப்பனே ஹல்லேலூயா ஹல்லேலூயா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஆனந்த சத்தத்தோட ஹல்லேலூயா ஆனந்த சத்தம் ஆமென் ஹல்லேலூயா துதியின் சத்தம்
ஹalleluya துணிக்கும்படியாய் ஹalleluya நாம் கூடி வந்திருக்கிறோம் ஹalleluya ஹalleluya நீதிமான்களுடைய கூடாரங்களிலே ஹalleluya இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும் ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya எல்லாரும் ஹalleluya சத்தத்தை உயர்த்தி ஆமென் ஹalleluya ஆண்டவருக்கு துதி சத்தம் ஹalleluya துதியின் சத்தத்தை துணிப்போமா ஹalleluya ஆர்ப்பரித்து ஹalleluya அக மகிழும்படியாய் ஆமென் நாம் கூடி வந்திருக்கிறோம் ஹalleluya மௌனமா இருப்பதற்காக அல்ல ஹalleluya நீதிமான்களுடைய கூடாரத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம் ஹalleluya கர்த்தர் நம்மை நீதிமான்களாய் மாற்றி ஹalleluya ஆமென் இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே நம்மை கூட்டி சேர்த்திருக்கிற ஹalleluya நோக்கம் ஆமென் ஹalleluya ஹalleluya ஒரு துதியின் சத்தத்தை துணிக்கும்படியாய் ஹalleluya ஹalleluya நன்றியோடு ஆண்டவரை உயர்த்துவோம் ஹalleluya மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் ஹalleluya மகிழ்ச்சியோட ஆராதனை செய்யும்படியாய் ஆமென் ஆனந்த சத்தத்தை துணிக்கும்படியாய் ஹalleluya நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம் ஹalleluya ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம் ஹalleluya ஒரு விடுதலையின் சத்தம் ஆமென் ஹalleluya நாம் இந்த பாடலில் பாடினதை போல ஹalleluya கர்த்தர் வாக்களித்த ஒவ்வொரு காரியத்தையும் ஹalleluya கர்த்தர் நமக்கு செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் ஹalleluya சிறை வாழ்வு மறையும் ஆமென் சீர் வாழ்வு மலரும் ஆமென் ஹalleluya சியோனின் மகிமை திரும்ப வரும் ஆமென் ஹalleluya நம்முடைய சிறையிருப்புகளை திருப்புவேன் என்று சொன்ன தேவனுக்கு ஹalleluya ஆமென் ஹalleluya நம் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம் ஹalleluya ஆமென் நுகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அறுந்திடும் ஆமென் ஹalleluya பதறாத ஒரு வாழ்வும் ஆமென் சிதறாத ஒரு மனமும் ஹalleluya கர்த்தர் நமக்கு ஹalleluya வாக்களித்திருக்கிறார் ஹalleluya நான் குறுகி போகிறதில்லை ஆமென் நாம் குன்றி போகிறதில்லை ஹalleluya ஹalleluya கரங்களை தட்டி ஹalleluya ஆர்ப்பரிப்போடு கூட துதியின் சத்தத்தோடு கூட ஹalleluya ஹalleluya வாக்களித்த தேவன் உண்மையுள்ளவர் ஹalleluya வாக்களித்த தேவன் உண்மையுள்ளவர் ஹalleluya தேவ பிரசன்னம் இங்கே இருக்கிறது ஹalleluya ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் இங்கே இருக்கிறது ஹalleluya கர்த்தர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார் ஹalleluya ஹalleluya நம் வேதத்திலே வாசிக்கிறோம் ஆமென் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பிலிஸ்தியர்களுக்கும் இடையே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போனார்கள் ஹalleluya பிலிஸ்தருடைய கரம் ஓங்கினது என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போது இஸ்ரவேலுடைய மூப்பர்கள் எல்லாரும் கூடி நாம் நமக்கு ஏன் இந்த தோல்வி என்று சொல்லி அவர்கள் சிந்தித்த பொழுது அப்பொழுது அவர்கள் நினைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அது திரைகளுக்குள்ளாக இருக்கிறது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை நாம் இந்த யுத்த ஸ்தலத்திற்கு நாம் கொண்டு வருவோமானால் கர்த்தர் நமக்கு யுத்த ஜெயத்தை கொடுப்பார் ஹalleluya ஹalleluya அப்பொழுது ஹalleluya கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் யுத்தம் செய்கிற பாளையத்திற்கு அவர்கள் அங்கே கொண்டு வந்தார்கள் ஹalleluya இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கண்ட உடனே வேதம் சொல்லுகிறது பூமி அதிரத்தக்கதாக மகா சத்தமாய் அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் என்று ஹalleluya ஹalleluya கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ஹalleluya யுத்த ஸ்தலத்திற்கு கொண்டு வந்த உடனே ஹalleluya கர்த்தரின் மத்தியிலே வந்திருக்கிறார் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்பது தேவ பிரசன்னத்தை உணர்த்துகிறது தேவர் பிரசன்னம் ஹalleluya ஆமென் கர்த்தருடைய உடன்படிக்கை பார்த்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பூமி அதிரத்தக்கதாய் ஆர்ப்பரித்தார்களாம் ஹalleluya எத்தனை பேர் விசுவாசிங்க கர்த்தர் இங்கே இருக்கிறார் என்று கர்த்தருடைய பிரசன்னம் இங்கே வந்திருக்கிறது என்று எத்தனை பேர் விசுவாசிங்க கர்த்தர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹalleluya அப்படி நாம் விசுவாசித்தோமானால் ஹalleluya நாம் மௌனமா இருக்க முடியாது ஆமே நாம் மௌனமா இருக்க முடியாது ஹalleluya பூமி அதிரத்தக்கதாய் ஹalleluya மகா பெரும் துணியாக அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் ஹalleluya ஹalleluya யுத்தம் ஹalleluya இன்னும் முடியவில்லை ஜெயம் இன்னும் வரவில்லை ஹalleluya யுத்தத்தில் இன்னும் வெற்றி வரவில்லை ஆனால் கர்த்தர் அங்கே வந்துவிட்டார் ஹalleluya கர்த்தர் அங்கே வந்துவிட்டார் என்ற அந்த செய்தி கேட்ட உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் மகாசத்தமானவர்கள் ஆர்ப்பரித்தார்களாம் ஹalleluya ஹalleluya அந்த மகாசத்தமான ஆர்ப்பரிப்பை பிலிஸ்தியர்கள் கேள்விப்பட்ட உடனே பிலிஸ்தியருடைய செவிகளிலே வந்து ஏறிட்டு அப்போ அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்கிறார்கள் பூமி அதிரத்துக்குதான் இந்த மகாபெரிய சத்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் வாயிலிருந்து ஏன் வந்தது என்று அவர்களுக்கு புரியவில்லை அப்பொழுது அவர்களுக்கு செய்தி வந்தது அவர்களுடைய கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணும்படியாய் பாளையத்திற்கு வந்துவிட்டார் ஹalleluya ஹalleluya சத்துருக்கள் ஹalleluya கலங்கினார்கள் ஐயோ எங்களை இந்த மகாதேவரிடத்திலிருந்து எங்களை நம்மை விடுவிக்க போகிறது யார் என்று சொல்லி சத்துருக்கள் கலங்கினார்களாம் ஹalleluya கரங்களை தட்டி ஆமென் ஹalleluya
கர்த்தர் நமக்காக ஆமென் ஹalleluya அன்றைக்கு பாளையத்திலே கடந்து வந்ததை போல நம்முடைய தேவ ஆலயத்திலே ஹalleluya கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார் நமக்காக யுத்தம் செய்யும்படி ஹalleluya நாம் ஏறெடுக்க போகிற ஹalleluya ஸ்துதியின் சத்தம் ஹalleluya பெரும் துணியாய் பூமி அதிர தக்கதாய் ஹalleluya ஆர்ப்பரிக்கிற நம்முடைய சத்தம் ஹalleluya ஹalleluya நம் காதுகளிலே கேட்கிறதோ இல்லையோ சத்துருனுடைய காதுகளுக்கு ஆமென் அது சாவு மணியாய் போய் ஹalleluya செவிகளிலே போய் அது சேர்கிறது கரங்களை தட்டி ஹalleluya சத்துரு பயந்து ஓடத்தக்கதாய் சத்துரு கலங்கத்தக்கதாய் ஹalleluya ஆர்ப்பரிப்போமா ஹalleluya கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போமா ஹalleluya துதியின் சத்தம் ஹalleluya ஜெயத்தின் சத்தம் ஹalleluya ஹalleluya வெற்றியின் சத்தம் ஹalleluya ரட்சிப்பின் சத்தம் ஹalleluya ஹalleluya இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை தாண்டி அவர்கள் சத்துருவின் கையிலிருந்து வெளியிலே வந்தபுடனே அவர்கள் ஆடி பாடி ஹalleluya ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள் என்று வாசிக்கிறோம் ஹalleluya வெற்றி கிடைத்தவுடனே அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆனந்த சத்தத்தோடு கூட அவர்கள் கர்த்தரை துதித்து பாடினார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அதே இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ பட்டணத்திற்கு வந்தபொழுது அங்கே யோசுவா சொல்கிறார் நீங்கள் ஆர்ப்பரித்த பிறகு உங்களுக்கு வெற்றி வரும் என்று சொல்கிறார் ஹalleluya ஹalleluya வெற்றி கிடைத்த பிறகு நாம் ஆர்ப்பரிக்கிற ஒரு சத்தம் ஒன்று உண்டு வெற்றி கிடைப்பதற்கு முன்பாகவே நாம் ஆர்ப்பரித்த பிறகு கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுக்கிற ஒரு சத்தம் உண்டு ஹalleluya ஹalleluya ஒருவேளை ஒரு சிலருக்கு கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார் கர்த்தர் எனக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார் கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார் என் குடும்பத்திலே சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு நன்றி உணர்வோடு கூட ஒரு சிலர் கர்த்தரை நாம் இங்கே ஆர்ப்பரித்து நாம் துதிக்க வந்திருக்கலாம் ஆனால் ஒரு சிலர் இன்னும் எனக்கு வெற்றி வரவில்லை இன்னும் எனக்கு தடைகள் நீங்கவில்லை இன்னும் என்னுடைய வாழ்க்கையில என்னோட குடும்பத்தில் இன்னும் எனக்கு அநேக தேவைகள் இன்னும் சந்திக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையோடு நாம் வந்திருப்போமானால் யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னதை போலவே நீங்கள் ஆர்ப்பரித்து சத்தமிட்டு நீங்கள் ஆர்ப்பரித்தீர்களானால் இந்த எரிகோ கோட்டை விழும் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya நாம் ஆர்ப்பரித்த பிறகு ஆமென் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை உண்டாக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் ஹalleluya ஹalleluya எத்தனை பேர் ஹalleluya விடுதலையோடு நாம் இங்கே ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஹalleluya ஹalleluya நன்றியோடு ஹalleluya ஆண்டவரை உயர்த்தும்படி ஆமென் ஸ்தோத்தரிக்கும்படியாய் நாம் இங்கே வந்திருக்கிறோம் ஹalleluya கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்து அவனுடைய எல்லா சத்துருக்களின் நின்றும் அவனுக்கு விடுதலை கொடுத்து கர்த்தர் அவனுக்கு ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்று வாசிக்கிறோம் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்ட பொழுது அவன் தன்னுடைய அரண்மனையிலே அவன் வாசம் செய்த பொழுது அவன் யோசித்தான் கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி திரைகளுக்குள்ளாக இருக்கிறதே நான் கர்த்தருக்கு உயர்த்தி ஹalleluya இந்த வரைக்கும் ஹalleluya நம்மை உயர்த்தி நம்மை நடத்தி வந்திருக்கிறதற்கு நாம் எந்த வலைக்கும் ஹalleluya எந்த ஒரு ஒரு சூழ்நிலைக்கும் நாம் பாத்திரவான்கள் அல்ல என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் ஹalleluya ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா ஹalleluya ஹalleluya ஆண்டவர் நமக்காக மிகப்பெரிய திட்டங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஹalleluya நாம் பாடினதை போல ஒருவேளை இந்த நாட்களினுடைய அன்றாட தேவைகளுக்காக ஒருவேளை நாம் ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு முறையும் நாம் போய் வந்திருக்கலாம் எனக்கு இதை தாங்க அதை தாங்க எனக்கு இந்த தேவை அந்த தேவை என்று சொல்லி ஆனால் பக்தன் இப்படியாய் பாடுகிறான் தலைமுறை தலைமுறையாய் தாங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு திட்டத்தை ஒரு நோக்கத்தை கர்த்தர் நம் மேலே நம்ம குடும்பத்தின் மேலே நம் பிள்ளைகள் மேலே ஆண்டவர் வைத்திருக்கிறார் வாக்கு மாறாத தேவன் வாக்கு மாறாத தேவன் ஹalleluya ஹalleluya நன்றி செலுத்துவோமா ஹalleluya தேங்க்யூ லார்ட் ஹalleluya நன்றியோடு நன்றியோடு உமை துதிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya தேங்க்யூ லார்ட் ஹalleluya எங்களை ஏன் எங்களை தெரிந்து கொண்டீர் என்று சொல்லி ஆமேன் எங்களுக்கு புரியவில்லை ஆண்டவரே ஆமேன் தகுதியற்ற எங்களை ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே யோ ஆண்டவரே நாங்கள் தூரத்தில் இருந்த எங்களை நீர் பெயர் சொல்லி அழைத்து ஆமேன் ஹாலலு உடைய பிள்ளையாய் மாற்றி உடைய ரத்தத்தினாலே கழுவி ஆமேன் எங்களை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து எங்களை கண்மலையின் மேல் நிறுத்தி எங்கள் அடிகளை நாங்கள் வழுவி போகாதபடி எங்கள் அடிகளை உறுதிப்படுத்தி கர்த்தரை துதிக்கும் ஹாலலுயா ஒரு புது பாடலை எங்கள் நாவியில் வைத்து ஆண்டவரே ஜீவனுள்ள வார்த்தை எங்களுக்கு கொடுத்து ஆமென் ஹalleluya பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு ஆண்டவரை அருளி செய்து ஹalleluya எங்களை மேன்மைப்படுத்தி எங்களை உயர்த்தி ஹalleluya எங்களை அழகு பார்த்த தேவாதி தேவன் ஆண்டவரே உமோடு கூட ஆண்டவரை தகப்பனே ஹalleluya ஆண்டவரை வலது பக்கத்தில் ஆண்டவரை எங்களை அமர வைத்து ஹalleluya ஆண்டவரை சகலத்தையும் ஆண்டவரை எங்கள் பாதங்களுக்கு நீ கீழ்ப்படுத்தி நீரை தகப்பனே நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே
ஹalleluya நங்களை மாத்திரம் ஆண்டவரே ஹalleluya கர்த்தர் ஹalleluya எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நாங்கள் எண்ணத்தை திருப்பி செலுத்த முடியும் ஆமென் ஹalleluya இரட்சிப்பின் பாத்திரத்தை நாங்கள் எடுத்து உம்மை தொழுது கொள்வோம் ஹalleluya ஹalleluya நன்றி நன்றி ஆண்டவரே ஹalleluya கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் ஆமென் ஹalleluya நீதிமான்கள் அதற்குள்ளாக ஓடி சுகமாய் தங்கி இருப்பார்கள் ஹalleluya ஆமென் ஹalleluya கர்த்தருடைய நாமம் ஹalleluya நமக்கு பலத்த துருகம் ஆமென் ஹalleluya நீதிமான்களாய் ஆண்டவரே நம்மை மாற்றி ஆமென் கர்த்தர் நமக்கு ஒரு பலத்த துருகமாய் இருக்க ஹalleluya கர்த்தர் நமக்கு ஆமென் அடைக்கலமும் பலனும் ஹalleluya ஆபத்து காலத்தில் ஹalleluya அனுகூலமான துணையுமாய் இருக்க அவரே நம்முடைய அடைக்கலம் அவரே நம்முடைய கோட்டை ஹalleluya ஹalleluya அவருடைய நாமமே நமக்கு ஹalleluya பலத்த துருகம் அவருடைய நாமமே நமக்கு அடைக்கலம் ஹalleluya ஹalleluya கர்த்தர் வேதத்தில் நாம் வாசிக்கிறபோது ஒவ்வொரு ஹalleluya ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஒரு நாமத்தை கொடுத்து ஆமென் ஹalleluya அதுவே அவர்களுக்கு அடைக்கலமாக இருந்தது ஹalleluya கடைசி வரையில் அதுவே அவர்களுக்கு அடைக்கலமாக இருந்தது கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து ஹalleluya நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் ஹalleluya நான் எல்ஷடாய் தேவன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் ஹalleluya அவருடைய வாழ்க்கை முழுவதும் அந்த கர்த்தருடைய எல்ஷடா என்னும் நாமமே அவனுக்கு பலத்த துருகமாக இருந்தது அவருடைய வாழ்க்கை முழுவதும் அந்த நாமமே பலத்த துருகமாக அவனுக்கு இருந்தது ஹalleluya ஆமென் யெகோவாகிரே அவரெல்லாம் பார்த்து கொள்வார் என்று சொல்லி கர்த்தருடைய அந்த நாமமே அவருடைய தேவைகள் எல்லாம் சந்தித்தது ஹalleluya ஹalleluya ஆகாருக்கு கர்த்தரனை காண்கிறவர் எல் ரோகி கர்த்தரனை காக்கிறவர் காண்கிறவர் என்கிற ஹalleluya அந்த நாமமே அவளுக்கு ஆமீன் பலத்த துருகமாக இருந்தது அதுவே அவளுக்கு அடைக்கலமாக இருந்தது அவருடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் கர்த்தரனை காண்கிறவர் கர்த்தரனை காண்கிறவர் என்கிற அந்த ஒரு நாமம் கர்த்தருடைய நாமம் அவருடைய வாழ்க்கைக்கு போதுமானதாக இருந்தது ஹalleluya ஹalleluya யாக்கோபுக்கு எபினேசர் ஹalleluya என்னை இது வரையிலும் என்னை காத்த தேவன் இம்மட்டும் என்னை காத்த தேவன் ஹalleluya இனிமேலும் என்னை நடத்துவார் என்கிற அந்த எபினேசரனுடைய நாமம் யாக்கோபுடைய வாழ்க்கையில ஹalleluya நான் வெறும் கோலும் கையுமாய் நான் கடந்து சென்றேன் ஹalleluya கர்த்தர் என்னை இரு பரிவாரங்களோடு என்னை திரும்ப பண்ணினார் என்று சொன்ன அந்த நொடி வரைக்கும் அந்த எபினேசரனுடைய நாமம் அவனுக்கு பலத்த துருகமாக இருந்தது ஹalleluya கரங்களை தட்டி ஆமீன் ஹalleluya நம்முடைய ஹalleluya நாமம் ஹalleluya நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற நாமம் அவருடைய நாமத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஹalleluya சுகமாய் நாம் தங்கியிருக்கும்படி நம் தேவைகள் செய்யும் பொழுது அவருடைய நாமம் ஹalleluya ஆமீன் ஹalleluya எல்லாம் பார்த்து கொள்ளுகிற யெகோவா இரே என்கிற நாமம் நம் பலவீனத்தில் இருக்கிற பொழுது ஆமீன் ஹalleluya அவரே நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர் என்கிற நாமம் ஒவ்வொரு சூழலிலும் கர்த்தருடைய நாமம் நமக்கு பலத்த துருகமாக இருக்கிறது ஹalleluya ஆமீன் நம் பாடி ஹalleluya விடுதலையோடு ஆமீன் ஆராதிக்கும்படியாய் உம்மேல் வாஞ்சியாய் இருக்கிறபடினாலே கர்த்தர் நம்மை விடுவிப்பார் ஹalleluya அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறதுனால அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே நான் வைப்பேன் ஹalleluya Thank you.
கண்ணிக்கு ஹல்லேலூயா பழாக்கும் கொள்ளை நோய்களுக்கும் ஹல்லேலூயா நம்மை தப்புவித்த தேவன் ஹல்லேலூயா எல்ஷடா என்னும் அவருடைய நாமம் ஹல்லேலூயா யெகோவா இரே என்னும் அவருடைய நாமம் ஹல்லேலூயா நமக்கு அலைக்களமாக இருந்தது நமக்கு பலத்த துருகமாக இருந்தது ஹல்லேலூயா ஆபத்து நாளிலே ஹல்லேலூயா நாம் கூப்பிட்ட நேரத்திலே ஹல்லேலூயா இதோ இருக்கிறேன் என்று சொல்லி பதிலளித்தவர் ஹல்லேலூயா ஆமேன் ஹல்லேலூயா நீ உன் தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு ஹல்லேலூயா நான் உன்னை தப்புவிப்பேன் ஹல்லேலூயா நீ என்னை மகிமைப்படுத்துவாய் ஹல்லேலூயா எத்தனை பேர் இந்த வார்த்தை ஹல்லேலூயா இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா கர்த்தர் இந்த வார்த்தையில் உண்மையுள்ளவராக இருக்கிறார் நான் கூப்பிடுகிற பொழுதெல்லாம் ஹல்லேலூயா கர்த்தர் தீவிரமாய் வந்து என்னை தப்புவித்தார் என்று சொல்லுகிறவர்கள் ஹல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி நன்றி ஹல்லேலூயா துதியின் பலிகள் ஹல்லேலூயா ஸ்தோத்திர பலிகளை ஹல்லேலூயா ஏறெடுக்கும்படியாய் நாம் வந்திருக்கிறோம் ஆமென் ஹல்லேலூயா பலியினாலே என்னோட கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள் நாம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஸ்தோத்திர பலிகள் ஹல்லேலூயா ஆண்டவர் சொல்லுகிறார் பலியினாலே என்னோட கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் ஆமேன் ஹல்லேலூயா அமேரெடுக்கிற ஒவ்வொரு ஸ்தோத்திர பலிகளும் அமேரெடுக்கிற ஒவ்வொரு துதி பலிகளும் ஹல்லேலூயா ஆண்டவரோடு நாம் செய்கிற உடன்படிக்கை ஆமேன் ஹல்லேலூயா அவர் உடன்படிக்கையின் தேவன் ஹல்லேலூயா அவர் உடன்படிக்கையிலே மாறாத தேவன் ஆமேன் ஹல்லேலூயா ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிற பொழுது ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிற நம் ஒவ்வொருவருக்கும் ஆமேன் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஹல்லேலூயா நம்மை விடுவிப்பதற்கு நம்மை தப்புவிப்பதற்கு ஆமேன் ஹல்லேலூயா அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஹல்லேலூயா
ஆமென். கர்த்தர் சொன்னார், எகிப்தியரை இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நான் எகிப்தியருக்கு செய்ததையும் உங்களை, ஹாலலுயா ஆமேன், சமுத்திரத்தின், ஹாலலுயா சமுத்திரத்திலிருந்து சிவந்த சமுத்திரத்தின் வழியாக உங்களை விடுதலையாக்கி, ஆமேன் ஹாலலுயா கழுகுகளுடைய செட்டைகளின் மேலே சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். ஹாலலுயா எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, ஹாலலுயா கழுகத்தின் குஞ்சுகளை சுமந்து வந்ததை போல, ஆமே நான் உங்களை சுமந்து வந்து ஹாலலுயா உங்களை விடுவித்ததை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். எத்தனை பேரை கண்டிருக்கிறீர்கள் என்று சொல்ல முடியும். ஆமேன் ஹாலலுயா கர்த்தர் என்னை விடுதலையாக்கி, ஆமேன் ஹாலலுயா கழுகு சுமத்ததை போல என்னை சுமந்து வந்திருக்கிறார். ஆமேன் 2020, 2021, 2022 வருஷங்களில் ஹாலலுயா ஏற்பட்ட மகா பெரிய வாதையான சூழ்நிலைகளில் ஒரு கழுகு சுமந்ததை போல, ஆமேன் ஆமேன் ஹாலலூயா ஆண்டவர் நம்மை சுமந்து வந்து நம்மை தப்புவித்து இருக்கிறார். ஹாலலூயா ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வரும் வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை ஹாலலூயா நீங்கள் கண்டீர்களே. ஹாலலூயா ஒரு மனிதன் தன் குழந்தையை சுமந்து வந்ததை போல, ஹாலலூயா ஆமேன் ஹாலலூயா நாம் யோசித்து பார்ப்போம். ஹாலலூயா ஒரு குழந்தை உன்னை தகப்பனுடைய மடியில, ஆமேன் ஹாலலுயா அப்படி இலை பாரி நிம்மதியாய் தூங்குகிறதை போல, தகப்பனுக்கு அநேக பிரச்சனை இருக்கலாம், அநேக ஒரு அவசரத்தில் அவன் அப்படியா இப்படியா அவன் ஓடிக்கொண்டிருந்தாலும் அவன் தோல் மேல் இருக்கிற அவனுடைய குழந்தை எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நிம்மதியாய் உறங்குகிறதை போல, ஹாலலுயா கர்த்தர் நம்மை இம்மட்டுமாய் நம்மை சுமந்து நம்மை தப்புவித்து நம்மை காத்து, ஹாலலுயா நான் உங்களை, ஹாலலுயா முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை தாங்குவேன், முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவாதி தேவன் ஹாலலூயா நம்மை மட்டும் சுமந்து வந்த தேவனை ஹாலலூயா நாம் நினைத்து, ஹாலலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களை தூக்கி சுமந்து வந்தீரே தகப்பனே, வாழ்நாள் எல்லாம் எங்களை ஆண்டவரே தகப்பனே தூக்கி சுமந்து வந்த தேவனை ஹாலலூயா நாம் ஆராதிக்கும்படியா பாடலை பாடி நாம் கர்த்தரை ஹாலலூயா நாம் ஆராதிப்போமா. அழுத்தும் போது
காலத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவர் இருக்கிறார் என்று சொன்னார். நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஆனால் சில வேளைகளில் அநேக சூழ்நிலையில் நாம் பார்க்கிறோம், சில வேளையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் தொடங்குவோம். அநேக சூழ்நிலையை நாம் பார்க்கும்போது ஒருவேளை ஒரு பாடுகள் ஒரு நெருக்கங்கள் வரும்போது ஒருவேளை தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை அல்லது நமக்கு ஒரு 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 பெரிய ஒரு சோர்வு காணப்படும் போது அநேக நேரத்தில் நம்ம உள்ளத்தில் காணப்படுகிற காரியம் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை அநேகருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற காரியம் எல்லா சூழ்நிலையிலும் நாம் அவரை தேடும்படியாக பிரசன்னத்தை நாடும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து சென்றாலும் நாம் அநேக சூழ்நிலையில் அநேக காரியங்களை குறித்து நாம் தேடி செல்கிறோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் அவரை முதலாவது நாம் தேடும்படியாய். ஹல்லேலூயா. அவரை நாம் தேடும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 7 7-8 வசனங்களை நாம் வாசிக்கும் போது ஆமென். ஹல்லேலூயா. தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. தேடுகிறவனுக்கு கண்டடைகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனவே அவரை தேடும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே அநேக சூழ்நிலையிலே நாம் காணப்பட்டிருந்தாலும் பல விதமான பாடுகள் நெருக்கங்கள் அநேக காரியத்தில் நாம் காணப்பட்டிருந்தாலும் நமக்கு தேவையான ஒன்று இந்த நாட்களிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் அவரை நாம் தேடும்படியாய் அவருடைய பிரசன்னத்தை நாடும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து சென்றிருந்தாலும் எப்படிப்பட்ட பாடுகள் நெருக்கங்கள் சோர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டிருந்தாலும் முதலாவது அவரை நாம் தேட வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 118 நான் எப்படி அவரை தேட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கும் போது சங்கீதம் 119:2 வசனத்தை வாசிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நம்ம அநேக நேரத்தில் நம்ம தேடுவோம். எப்படி தேடுவோம்னா ஒரு சைடில் வேற ஒரு காரியத்தை நம்ம முயற்சித்துட்டு இந்த பக்கம் ஆண்டவரை தேடுகிறேன் என்று சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் எல்லாவற்றையும் விட்டு அவரை மாத்திரம் முழுமையாய் நாம் தேடுகிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் முழு இருதயத்தோடு அவரை தேட முடியும். இந்த நேரத்தில் உட்கார்ந்து இருக்கிற நாம் பலவித காரியங்கள் நமக்குள்ளே போயிட்டு வருது. இல்லை இப்போ நிறைய பேர் என்ன சவுண்ட் சிஸ்டம் சரியாக வரல அதை நினச்சிட்டு இருப்பீங்க அப்படிதானே. ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஏதோ ஒரு காரியம், உலக காரியங்கள் அல்லது மற்ற காரியம் எல்லாத்தையும் மறந்துட்டு அவரை மாத்திரம் நாம் தேட வேண்டும். ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு அவரை தேடும்படியாக நாம் வந்திருக்கும் போது கர்த்தரதை நம் ஏற்ற நேரத்தில் அவரை கண்டடைவோம். ஹல்லேலூயா. அவரை காணும்படியாக நாம் வர வேண்டும். ஹல்லேலூயா. அன்று சகேயு ஆண்டவரை எப்படியாகிலும் காண வேண்டும் என்று அவர் முயற்சித்தான். பல தடைகள், அவருடைய அநேக ஜனங்கள் அவனுக்கு தடையாக காணப்பட்டது, அவருடைய உயரம் காணப்பட்டது, அநேக காரியங்கள், அநேகர் பரிகாசப்படுவார்கள் என்று அநேக விஷயம் இருந்தாலும் எப்படியாகிலும் ஆண்டவரை காண வேண்டும். ஹல்லேலூயா. எப்படியாக அவருடைய பிரசன்னத்தை நாட வேண்டும் என்று சொல்லி அவன் வாஞ்சித்த போது கர்த்தர் அவரை கண்டார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே அவரை காணும்படியாய் அவரை தேடும்படியாய் நாம் வாஞ்சிக்க வேண்டும். அது 119 சங்கீதத்தில் 10 வசனத்தை கூட வாசிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. நம் முழு இருதயத்தோடு அவரை தேடும் போது எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவருடைய வழியை விட்டு நாம் தப்பி செல்லாதபடி அவர் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு இந்த நாளில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் நம்ம ஆண்டவரை தேடுறோம். அநேக காரியங்களுக்காக தேடுறோம். எப்போ நான் பிரச்சனை வரும்போது நம்ம தேடுகிறோம். நமக்கு ஒரு தேவை வரும்போது தேடுகிறோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அன்றில் எப்போதும் அவரை முழு இருதயத்தோடு அவரை தேடும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எதுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம்? நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் உண்டு. நாம் எதற்கு முன்னுரிமை கொடுக்குறோம்? எதற்கு நாம் முதலாவதாக நாம் காரியங்களை வைக்கிறோம்? ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது, ஒரு ஃபோன் கால் வரும்போது, அல்லது ஒரு பாடுகள் வரும்போது, ஒரு பெரிய ஒரு நெருக்கம் வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன தேடுறோம்? ஹல்லேலூயா. ஆண்டவர் கவனமாய் நம்மை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். பல பிரச்சனைகள் வருகிறது ஆண்டவர் அறிவார்.
நமக்கு பிரச்சனை வரும்போது வரத்துக்கு முன்பதாகவே ஆண்டவர் அறிவார். அதற்கு முன்பதாக நாம் என்ன செய்கிறோம் என்பதை கர்த்தர் நம்மை உன்னித்து பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை, பாடுகள், நெருக்கங்கள் வரும்போது நம்முடைய காரியம் எங்க ஓடுகிறது? மனுஷனை ஓடுகிறதா, அல்லது நம்முடைய சுயத்தினால சுய பலத்தினால நம்ம தேடுகிறோமா, அல்லது பல காரியங்களை முயற்சிக்கிறோமா என்பதை காட்டிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் முழு இருதயத்தோடு அவரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையிடம் பார்க்கும்போது எத்தனையோ சூழ்நிலையில அநேக காரியங்கள் மத்தியில் அவர் முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடினார். ஹல்லேலூயா. மோசே குறித்து நாம் வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உபாகமம் 4 28-29 வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை நீர் தேடும் போது நிச்சயமாகவே கண்டடைவார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு, இது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம், பல பாடுகள். ஏன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், நம்முடைய பலம் தெரியும், மற்றவர்களுடைய காரியங்கள் தெரியும். இவரை சார்ந்தா நம்ம கண்டிப்பா இந்த காரியம் சாதிக்கலாம், இவர் நினைச்சா அந்த காரியம் நமக்கு வாய்க்க பண்ணும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை மூலம் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் இது எல்லாவற்றையும் நாம் அப்புறம் தள்ளிவிட்டு முழு இருதயத்தோடு அவரை தேடும் போது நிச்சயமாக கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும், எத்தனையோ சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து, வியாதியில் இருக்கலாம், அல்லது பிரச்சனையில் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் முழு இருதயத்தோடு அவரை நாம் தேட வேண்டும். இந்த ஜனங்களை பார்க்கும் போது இஸ்ரேல் ஜனங்கள் அநேக விக்கிரங்களுக்குள்ளாக அவர்கள் கடந்து சொன்ன 4:23 வாசிங்க. அநேக நேரங்களிலே கர்த்தர் கொடுத்த அந்த உடன்படிக்கையை நாம் மறக்கும் போதுதான், ஆண்டவர் சொன்னாருன்றதை நம்ம மறந்து போகும்போது தான் பல காரியங்களை நாம் தேடி போகிறவர்களாக காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. அவர் பண்ணின உடன்படிக்கையை நாம் நினைவு கூறும் போது நான் உடனே சொல்லுவோம், அப்பா எனக்கு இதை சொல்லியிருக்கிறார், ஹல்லேலூயா, என்னை உண்டாக்கின கர்த்தர் இதை சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அவரிடத்துல முதலாவது நாம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. எனவே நம்முடைய சூழ்நிலையில எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் நமக்கு வாக்கு தத்துவம் பண்ணினவர், அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் நிச்சயம் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அவரை நாம் தேடுகிறவர்களாய் காணப்படுவார். இந்த விதத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிப்பட்ட விக்கிரங்களுக்கு நேராக அவர்கள் கடந்து சென்றார்கள். அங்கே எச்சரிப்பை அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் முழு இருதயத்தோடு, எத்தனை சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் முழு இருதயத்தோடு அவரை தேடும் போது நீங்கள் கண்டடைவீர்கள் என்று இங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29 எரேமியா 29:13 வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே இறைமை தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்கிற ஒரு அறிவுரை பார்க்கிறோம். முழு இருதயத்தோடு அவர்கள் தேடும் போது நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லி இங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அநேக வாக்கு தத்துவங்களை நமக்கு கொடுத்திருக்கிற தேவன். அவரை முழு இருதயத்தோடு நாம் தேடும் போது நிச்சயமாகவே அந்த வாக்கு தத்துவங்களை அவர் நிறைவேற்ற வல்லவர். ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், அநேக சூழ்நிலையில நமக்கு காண்பிக்க காரியங்கள, அநேக காரியங்களுக்கு முன்பாக நாம் கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். இதையை தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது 14 வரை வாசிங்க. ஹல்லேலூயா.
அட்டாக் பண்ண அவன் இருக்கிறவனா இருக்கிறான். நம்மை பாதிக்க முடியாது, நம்மை நம்மை தொடரும்படியா அவன் எப்போதுமே எப்போ நீங்க நான் அதாவது ஆண்டவரை நம்ம ஜபிக்கிறோமான்னு சொல்லி ரொம்ப கவனமாக பார்க்கிறாரு சத்ரு, அதை விட அதிகமாக நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறான். எப்போ நம்ம ஜெபிக்காமல் போகிறோம், எப்போ நம்ம ஜெபிக்காத சில காரியங்களை செய்கிறோம், எப்போது நம்ம ஆண்டவர் பிரசன்னத்தை நாடாதபடி அவரை நாம் தேடாதபடி நாம் உலக பிரகாரமாய் செய்கிறோமோ அப்போதே சத்ருவானவன் எவனை விழுந்தலாமோ என்று சொல்லி வகை தேடி அலைகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அலையிலேயா, எனவே இந்த நாட்களிலே நித்தமும் எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய சமூகத்தை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லாஹ் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு உரைக்கிற காரியம் ஹலேலூயா. ஒருவேளை இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனையில் முடிஞ்ச பிறகு திரும்ப போன பிறகு அப்புறம் அந்த வர்ஷிப் இல்லாமல் அந்த அவரை தேடுகிறது இல்லாமல் வேத வாசிப்பு இல்லாமல் அல்லது மற்றது அவருடைய சமூகத்தை நாடாதபடி அவருடைய ஜபத்திலே அவரை தேடாதபடி நாம் காணப்படுவோம் என்றால் நிச்சயமாகவே அவனுக்கு நாம் இடம் கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹலேலூயா. எனவே இந்த நாட்களிலே கர்த்தர் சொல்கிற காரியம் அவரை நித்தமும் நாம் அவரை தேடுகிறவர்களாய் மாற வேண்டும். ஹலேலூயா. அவர் எப்போது அவரை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். சங்கீதம் 34:5 நான் வாசிக்கிறோம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கு. ஹலேலூயா. ஆண்டவர் சொல்ற காரியம். அதனால தான் தாவீது எத்தனையோ தவறு செய்து பிறகு அவர் மறுபடியும் ஆண்டவருக்குள்ள வந்தபோது நம்ம அப்போஸ்தலர் நடுவில் பார்க்கிறோம், கர்த்தர் ஆண்டவர் சொல்றாரு தாவீது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன். ஹலேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லணும், இவனும் இவன் நாம் எல்லாரும் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக மாற வேண்டும். அதற்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நாம் மௌனமாக இருப்பதில்லை, எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்தரிக்கப்படணும். ஒரு ஆண்டன் சொல்லுவோமா, ஹலேலூயா. எல்லாவற்றிலும் அவரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக மாற வேண்டும். நித்தமும் அவருடைய பிரசன்னத்தை நாடுகிறவர்களாக மாற வேண்டும். ஹலேலூயா. ஆண்டவரை அவன் அதிகமாக வாஞ்சித்தான் பார்க்கணும். தாவீதுடைய வாழ்க்கையில் எத்தனை பாடுகள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனையோ சூழ்நிலையில் எத்தனையோ விதத்தில் அவன் பாடுபட்டாலும் அவன் அதிகமாக செய்த காரியம் கர்த்தருடைய பிரசன்னத்தை அவன் நாடிக்கொண்டிருந்தான். ஹலேலூயா. எப்பொழுது வந்து மேற்கொள்ளாதபடி இருந்த காரியம் என்னவென்றால் அவன் முதலாவது இடம் கர்த்தரை அவன் தேடினபடினால். ஹலேலூயா. கர்த்தரை அவன் முதலாவது தேடினபடினால, கர்த்தருடைய கற்பனைகளை நியாயப்பிரமாணத்தை அவருடைய ஜனங்களுக்கு கற்பித்தபடினால அவன் செய்ததினால அந்த ஜனங்களுக்கு எடுத்த நன்மை என்னென்னா, அந்த இடத்துல அவர்கள் அமெரிக்கையாக இருந்தார்கள், அமைதியான ஒரு தேசத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். ஹலேலூயா. இந்த நாட்களில் சமாதானத்திற்காக எத்தனையோ காரியங்களுக்காக நம்ம அநேக காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்கிற காரியம் முதலாவது அவர் தேசங்கள் அவரை தேடும்போது அந்த தேசத்தில் கர்த்தர் அமைதியை தருவார். ஹலேலூயா. சமாதானத்தை தருவார். நம்ம தேசத்துக்காக நாம் ஜெபிக்கிறோம், அநேக தலைவர்கள் ஆண்டவரை தேடும்படியாக நாம் ஜெபிக்கும்போது நிச்சயமாக தேசத்தில் சேமத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஹலேலூயா. எல்லா தேசங்களிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுவாங்க. யுத்தம் ஓய்ந்தது என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 7வது வசனத்தில் அவன் என்னென்ன காரியங்களை பண்ணினான்னு பார்க்கிறோம். தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நான் இந்த பட்டணங்களை கட்டி ஆமென். ஹலேலூயா. முதலாவது காரியம் அவன் என்ன பண்றான்னா ஸ்ட்ரெங்தன் பண்றான். எப்படின்னா அநேக அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் எல்லாவற்றையும் தந்து அந்த தேசத்தை அவன் பலப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். ராமேன் சொல்லுவோமா, ஹலேலூயா. நம்ம அநேக நேரங்களில் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, அநேக நேரங்கள் அச்சங்கள் இருந்த சூழ்நிலை, ஆனால் இங்கே ஒரு அரசன் ஆண்டவரை நோக்கி பார்த்தபடினால, அவரை தேடினபடினால அந்த இடத்துல அந்த தேசத்தை பலப்படுத்தினான். ஹலேலூயா. அநேக அலங்கங்கள் கட்டி அநேக காரியங்களை அவனால் செய்த முடிந்தது. ஏனென்றால் அடுத்தது வாசிப்போம், ஆமென். ஹலேலூயா. கர்த்தரை நாம் தேடினோம். அது தேடின போது சுற்றிலும் நமக்கு இலைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிட்டார். ஹலேலூயா. யாரிடத்திலிருந்து அந்த சமாதானம் வந்தது என்பதை ஜனங்களுக்கு அவன் கற்பிக்கிற ஒரு அரசனாய் காணப்பட்ட. ஹலேலூயா. ஏனென்றால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹலேலூயா. ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அநேக காரியங்களை பலப்படுத்தும்படியாய் கர்த்தர் இங்கே நடத்தினார் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்க, ஆமேன். அப்படியே அவர்கள் அநேக காரியங்களை அவர்கள் செய்தார்கள், அவர்கள் காரியங்கள் எல்லாம் வாய்த்தது. ஹலேலூயா. அநேக நேரங்களில் சில காரியங்கள் வாய்க்காதபடி அநேக தடைகள், பிரச்சனைகள், பாடுகள், நெருக்கங்கள் வருவதற்கு காரணம் கர்த்தரை நாம் முழுமையாய் தேடும்போது கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹலேலூயா.
அவரை நாம் சார்ந்திருக்கும் போது கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒரு அமெரிக்க அந்த தேசத்தில் காணும்படியாக காணப்பட்டோம். ஏனென்றால் அந்த ராஜா அந்த ஆண்டவரை தேடினபடினால பார்க்க இன்னொரு ஒரு ராஜாவை நாம் வாசிக்கிறோம். ரெண்டு நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 1-4 வரை வாசிப்போம். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழியிலே அவன் நடந்தான். ஹலெலூயா. அவன் விக்கிரகங்களை தேடவில்லை, தன்னை உண்டாக்கின கர்த்தரை அவன் தேடினான். ஹலெலூயா. அவன் தேடின 4வது வசனம் வாசிங்க. ஆமேன். தன் தகப்பனுடைய தேவனை அவன் தேடினான். ஹலெலூயா. இஸ்ரவேலனுடைய செய்களின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி அவன் நடந்து கொண்டான். ஹலெலூயா. 2வது இந்த ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவன் பாகால்களை வணங்காதபடி, விக்கிரகங்களை வணங்காதபடி, அதை தேடாதபடி, அந்நிய தெய்வங்களை தேடாதபடி, தன்னை உண்டாக்கின தேவனை, தன் தகப்பனுடைய தேவனை அவன் தேடினபடினால என்ன ஆசீர்வாதம் பார்த்தோம்னா 5வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். ஹலெலூயா. அங்கே பார்த்தோம் பலப்படுத்தினார். இங்கே அவர் திடப்படுத்தின தேவனாக இருக்கார். யூதா. அடுத்தது ஆமென். ஹலெலூயா. அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாக இருந்தது. காரணம் அவன் கர்த்தரை தேடினபடினால. ஹலெலூயா. ஹலெலூயா. அங்கே பஞ்சம் இல்லை. அந்த தேசத்தில் அநேக ஐஸ்வர்யமும் கனமும் உண்டானது என்று நாங்கள் பார்க்கிறோம். காரணம் அந்த ராஜா தேவாதி தேவனை தேடினபடினால. ஹலெலூயா. பாகால்களை விக்கிரகங்களை தேடாதபடி கர்த்தரை தேடினபடினால அவர்கள் அந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடும். எல்லாரும் சொல்லுவோமா, ஒரு நன்மையும் குறைவிடாது. ஹலெலூயா. எனவே இந்த நாட்களில் பார்க்குற அந்த ராஜா கர்த்தரை தேடினபடினால அங்கே ஆசீர்வாதத்தினால அவரை மிகுதியாக இருந்தது என்று பார்க்குறோம். அந்த ராஜா இடத்துல பார்க்குறோம் ஒரு சமாதானத்தை அமெரிக்கையை உண்டு பண்ணினார் என்று பார்க்குறோம். அநேக காரியங்கள் அந்த தேசம் பலப்படுத்தினார் என்று பார்க்குறோம். இங்கே இடத்துல பார்க்குறோம் திடப்படுத்தினார் என்று பார்க்குறோம். காரணம் அவர்கள் கர்த்தரை தேடினபடினால. ஹலெலூயா. இந்த நாட்களில் அநேக காரியங்களை பார்க்குறோம். சங்கீதம் 40:16 நம்ம வாசிக்கிறோம். உம்மை தேடுகிற அனைவருக்கும் சங்கீதம் 40. ஆமேன். உம்மை தேடுகிற அனைவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார். ஹலெலூயா. அவரை தேடும்போது சொல்லி முடியாத சந்தோஷத்தினாலே நம்மை நிரப்புகிற ஆண்டவர். ஆமேன் சொல்லுவோமா. ஹலெலூயா. எத்தனையோ துக்கத்தோடு சோர்வோடு கூட நாம் வந்திருக்கலாம். ஆனால் அவரை நாம் தேடும்போது, அவருடைய பிரசன்னத்தை நாம் நாடும்போது அவர் நம்மை சந்தோஷத்தினால நிரப்புகிற ஆண்டவர். ஹலெலூயா. அந்த தேசத்தின் ராஜா அங்கே தேடின போது அந்த தேசத்தில் ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை தேவன் கட்டளையிட்டார். ஹலெலூயா. எல்லா குறைவுகளை நிறைவாய் மாற்றினார். தேவைகளை சந்தித்தார் என்று பார்க்கிறோம். எனவே அவரை தேடும்போது நிச்சயமாகவே அவர் கொடுக்கிற தேவனார், அவர் கண்டடைகிற தேவனாக இருக்கிறார். ஹலெலூயா. இந்த காலவெளியில் மத்தேயு 6:33 வாசிக்கிறோம். முதலாவது நீதியும் நாம் தேடும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹலெலூயா. முதலாவது அவரை நாம் தேடும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு எந்த தேவையோடு கூட இந்த காலவேளையில் வந்திருக்கலாம், அநேக தேவையோடு கூட வந்திருக்கலாம், அநேக வேண்டுதலோடு கூட நம்ம உட்கார்ந்துருக்கலாம். இது எனக்கு நடக்குமா நடக்காதா என்று, ஆனால் கர்த்தர் சொல்கிற காரியம் முதலாவது அவரை நாம் முழு இருதயத்தோடு தேடும்போது, அது மாத்திரமல்ல சூழ்நிலையை பார்த்து நாம் தேடுறதில்லை, நித்தமும் அவரை தேடுகிறவர்களாய் மாற வேண்டும். எப்போது அவரை தேடுகிறவர்களாய் மாற வேண்டும். அப்படி நாம் தேடுகிற வேளையில் அவர் ஆசீர்வாதத்தினால் நம்ம நிரப்புகிறவர். உடைய தாழ்பால்களை பலப்படுத்துகிற தேவன். ஹலெலூயா. உடைய குடும்பத்தை பலப்படுத்துகிற தேவன், பிள்ளைகளை பலப்படுத்துகிற தேவன், அநேக ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஹலெலூயா. நம் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஹலெலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் ஒருமனப்பட்டு நாம் செபிப்போம். இந்த கால வேளையில் அநேக ஆராதனை வேளையில் அவரை தேடினோம். இந்த வேளையில் நம்ம
நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு நாம் அவரை தேடிக்க ஹாலேலூயா. இந்த காலவெளியில் அவருடைய பிரசன்னத்தை நாடும்படியாய் ஹாலேலூயா. எந்த ஒரு தடையாய் காணப்பட்டிருந்தாலும் அவரை நோக்கி பார்க்கிற வேளையிலே அவருடைய சமூகம் மாத்திரம் போதும் என்று சொல்லி இந்த வேளையில் எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? எல்லாரும் ரெண்டு நிமிஷம் நம்ம ஜெபிப்போம். நம்ம கேட்டது மாத்திரமல்ல ஹாலேலூயா, செய்தியை கேட்கறது மாத்திரமல்ல, ஆண்டவர் எதிர்பார்க்கிற நேரம் இது. ஹாலேலூயா. எதற்காக அவர் வார்த்தையை கொடுத்தாரோ இந்த வேளையில் அதை ஒப்பு கொடுத்து நாம் இந்த வேளையில் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். எந்த இடத்துல ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்க முடியாதபடி ஹாலேலூயா, அவரை தேடாதபடி நம் அநேக நேரங்களில் ஒரு தடைகள் காணப்படுகலாம். குடும்பமாக இருக்கலாம், அல்லது வேலையாக இருக்கலாம், அல்லது பல பிரச்சனைகளாக இருக்கலாம், பாடுகளாக இருக்கலாம், நெருக்கமாக இருக்கலாம். ஆனால் இந்த வேளையில் கர்த்தர் சொல்கிற முதலாவது அவரை நாம் தேடும்படியாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹாலேலூயா. அவர் நம்மத்தில் வீற்றிருக்கிற தேவன், அவர் வாக்குத்தத்தின் தேவனாய், அவர் நம்மத்தில் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆனாலும் இந்த காலவெளியில் முழு இருதயத்தோடு எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் முழு இருதயத்தோடு ஆண்டவரே உம்மை தேடும்படியாய், ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா, முழு இருதயத்தோடு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தேவன் இடைப்படுவீராக. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தகப்பன, எல்லாரும் ஒப்பு கொடுப்போம், எல்லாரும் ஒப்பு கொடுத்து செபிப்போம். எந்த காரியம் ஹாலேலூயா உம்மை தேடாதபடி ஹாலேலூயா தடையாய் காணப்படுகிறதோ இந்த வழியில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆண்டவரே எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே உமையே நாங்கள் நோக்கி பார்க்கும்படியாக ஆண்டவரே எங்களை ஸ்திரப்படுத்துகிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை ஆண்டவரே சந்தோஷத்தினால் நிரப்புகிறவர், சமாதானத்தால் நிரப்புகிறவர். இந்த காலவெளியிலே தகப்பனே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா, முழு இருதயத்தோடும் எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை துதிக்கும்படியாய் ஆராதிக்கும்படியாய் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் நாடும்படியாய் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆம் தகப்பனுடைய பிரசன்னம் ஆண்டவரே பர்வதங்களை மெழுகு போல உருக செய்கிறது. ஆண்டவரே ஆண்டவரே எல்லா தடைகளையும் அப்புறப்படுத்துகிற உடைய பிரசன்னத்திற்காக நன்றி ராஜா. தொடர்ந்து நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க அப்பா. ஆண்டவரே நாங்கள் அப்பா இனி வரும் நாட்களில் மனுஷர்களை நாங்கள் தேடாதபடி ஆண்டவரே தகப்பனை எங்கள் சுயபலத்தினால் நாங்கள் தேடாதபடி உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கும்படியாய் கர்த்தர் ஒவ்வொருவரும் பலப்படுத்துவீராக, ஆண்டவரை ஸ்திரப்படுத்துவீராக, ஆண்டவரை தேவைகளை சந்திப்பீராக, அற்புதங்கள் அடையாளங்களை காணப்படுவீராகப்பா, சாட்சிகளாக நிறுத்துவீராக. திரு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகின மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.